கர்த்தரும் மறும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, இரட்சிப்பு என்ற ஒரு வார்த்தை அநேகரால் பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் இரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா, ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறீர்களா என்ற கேள்வி. ஆனால் வேத புத்தகத்தில் வாசிக்கிற பொழுது இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபைகளை கூட்டி சேர்த்து வந்தார் என்று வாசிக்க முடிகிறது. இரட்சிப்பு என்ற ஒரு வார்த்தைக்குள் அடங்கியிருக்கும் எட்டு அனுபவங்களை நாம் கவனிக்கிற பொழுது, முதலாவது மனம் திரும்புதல், இரண்டாவது ஞான ஸ்நானம், மூன்றாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற அனுபவம், நான்காவது அப்போஸ்தல உபதேசம், ஐந்தாவது அந்நியோன்னியம், ஆறாவது அப்பம்பிக்குதல், ஏழாவது ஜெபம் பண்ணுதல், எட்டாவது சபை கூடி வருதல். சபை கூடி வருதல் என்பது மிக மிக அவசியமான ஒன்று என்று அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒரு மனிதன் அனுபவிப்பார்களே என்றால், அந்த மகிழ்ச்சியான காரியத்தை, உலகம் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை, உலகத்தில் வரக்கூடிய பணமோ பொருட்களோ இல்லாத ஒரு மகிழ்ச்சியை அந்த இரட்சிக்கப்பட்ட மக்களுடைய முகத்திலே பார்க்க முடியும். மேற்கண்ட அனுபவங்கள் உள்ளவர்கள் இரட்சிப்பின் வழியை தெரிந்து கொண்ட பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அருமையானவர்களே, ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு விஷயங்களையும், இந்த எட்டு அனுபவங்களையும் ஒவ்வொரு சிறிய துணுக்களாக ஒவ்வொரு நாளும் செய்தியாக அமைத்து இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கிற பொழுது, அதை கவனிக்கிற பொழுது அநேக விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, இரட்சிப்பு என்றால் என்ன? இரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு இந்த நாளில் மீட்பு அல்லது விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட விடுதலை? பாவம், உலகம், மாமிசம், பிசாசு இவைகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட மக்களுக்கு தான் இரட்சிக்க படுகிறார்கள், இரட்சிக்கப்படுவதற்கென்று அழைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இரட்சிப்பு பெற்றவர்களுடைய விசேஷங்களை குறித்து பார்க்கிற பொழுது, ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 61:10 இவ்வாறு சொல்லுகிறது: மணவாளன் ஆபரணங்களினாலும் மணவாட்டி தங்களை நகையினாலும் சிங்காரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வையை தரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் நன்றாக கவனிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போன அந்த மகிமையை, அந்த பயங்கரமான நஷ்டத்தை மூடுவதற்காக தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற ஒரு மகிமையின் வஸ்திரம்தான் இரட்சிப்பின் வஸ்திரம் என்று சொல்லுகிறது. ஆதலால் மறுபடியும் இழந்து போன மகிமையை திரும்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவது, ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 26:1 வாசிக்கிற பொழுது, அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடுபடும் பாட்டாவது, இரட்சிப்பையே அதற்கு அரணும் மதிலுமாக ஏற்படுத்தினார் என்று சொல்லியிருக்கிறது. இரண்டாவது, இரட்சிப்பு என்பது பாதுகாவல். எந்த விதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்தி விடாதபடி, சத்துரு வந்து நம்முடைய ஆத்மாவை விழுங்கி விடாதபடி கர்த்தருடைய பெரிய ஒரு அரணுக்குள்ளாக இருப்பதுதான் இரட்சிப்பு. முத்திரிக்கப்பட்ட கிணர், மறைவு கட்டப்பட்ட ஊற்று என்று உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே வாசிக்க முடிகிறது. அதுதான் இரட்சிப்பின் அனுபவம் உள்ளவர்களுக்கென்று தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற ஒரு அனுபவம். பாவமோ சாபமோ உலகமோ நம்மை மேற்கொண்டு விடாதபடி பெரிய ஒரு பாதுகாவலை ஆண்டவர் தருகிறார். காரணம் என்ன? நம்முடைய ஆத்மா தேவனுக்கு சொந்தமானது என்ற அடிப்படையை புரிந்து கொண்டவர்கள் அந்த பாதுகாப்புக்குள் வாழ்கிறார்கள். மூன்றாவது, எபேசியருக்கு நிருபம் 6:17 வாசிக்கிற பொழுது, இரட்சணை என்னும் தலைச்சீராவை அணிந்திருக்கிறார்கள். சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உடையவர்களாக, வீண் சிந்தனைகளை வெறுத்து வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று சொல்லியிருக்கிறதை போல, அந்த இரட்சிப்பின் சந்தோஷம் பெற்றவர்கள் வீணான சிந்தனைகளுக்குள் போகாதபடி தலைச்சீராவாக, இரட்சிப்பின் தலைச்சீராவாக அணியப்பட்டிருக்கிறது. இதுதான் இரட்சிக்கப்பட்ட மக்களுடைய அனுபவம். ஆதலால் பிரியமானவர்களே, பாவத்தையும் உலகத்தையும் மாமிசத்தையும் பொல்லாத சக்திகளையும் பாதாளத்தின் வாசல்களையும் ஜெயித்து ஜெயங்கொண்டு வரக்கூடியவர்களுக்கு
கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்ற வார்த்தைக்குள் அடங்கியிருக்கிற எட்டு வார்த்தைகளை, எட்டு அனுபவங்களை நாம் கேட்டு பயன்பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இன்று கேட்ட வேத வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்து அந்த ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய குணாதிசயங்களும் எங்களுக்குள் பிரதிபலிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.